ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலப்பி போட் ஹவுஸ் ட்ரிப்பில் டே ஒன் ஆக்டிவிட்டீஸை பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் ஒன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ பார்ட் டூ வீடியோக்குள்ளே போகலாம். டே டூவில் பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் ரைடு வந்து மார்னிங் 8:00 தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போட் ஜெட்டியில் ஒரு வாக் போயிட்டு வரலான்னு போயிட்டு வந்தோங்க. அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக 8:00 நம்ம கேப்டன் சஜன் அண்ணா நம்ம போட் எடுத்துகிட்டு லேக்குள்ளே ரைட் போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன்னில் போன லொக்கேஷனில் இல்லாமல் டே டூவில் வேறு லொக்கேஷன் தாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி டே டூவில் நமக்கு ஹவுஸ் போட் ரைடு பார்த்தீங்கன்னா 1 hour தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் 8:00 கிளம்பினோன்னா 9:00 ரிட்டர்ன் கொண்டு கரையில் விட்டுருவாங்க. பார்ட் ஒன் வீடியோவில் இந்த போட்டோட பட்ஜெட் எல்லாமே பார்ட் டூ வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க அந்த பட்ஜெட்டை பற்றி பார்க்கலாம். சிங்கிள் பெட்ரூம் அப்பர் டெக் போட் ஹவுஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9500 ஆச்சுங்க. நீங்கள் அப்பர் டெக் இல்லாமல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7000 to 8000 வீக்கெண்டில் போட் ஹவுஸ் கிடைக்குங்க. நாங்கள் மெயினாக அப்பர் டெக் வேணும்னு கேட்டதுனால எங்களுக்கு இந்த பட்ஜெட் ஆகிடுச்சிங்க. நம்ம ஒரு 20 minutes ரைடுக்கு அப்புறமா நம்ம செஃப் உன்னி கிருஷ்ணா அண்ணா எல்லாத்துக்குமே சூடாக டீ ப்ரொவைட் பண்ணாருங்க. டீ குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்பீட் போர்டு ஆக்டிவிட்டி போகலான்னு கிளம்பி போனோங்க. பார்ட் ஒன் வீடியோவில் சொன்னது தாங்க, பெர் ஹெட்டுக்கு ஸ்பீட் போர்ட் பார்த்தீங்கன்னா 300 rupees வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துங்க. ஸ்டார்டிங்கில் 1 or 2 minutes மட்டும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போயிட்டு அங்கேருந்து எடுப்பாங்க பாருங்க, ஒரு ஸ்பீடு சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபீலுங்க ஃப்ரெண்ட்ஸாக போய் என்ஜாய் பண்ணுறது. அதே மாதிரி போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்குங்க. 6000-7000 ரேஞ்சிலே கிடைக்கும். நம்ம வீக்கெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியாகவே இருக்குங்க. நாங்கள் 3 பேருமே நல்லாவே என்ஜாய் பண்ணோங்க. ஒரு இடத்துல ட்ரிஃப்ட் அடித்தான் பாருங்கள், செம்ம ஃபீலு, ஒர்த்துங்க. அந்த ட்ரிஃப்ட்டுக்காகவே காசு கொடுக்கலாம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நாம் ஸ்பீட் போட் ரைட் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களே மறுபடியும் நம்மளை கூட்டிகிட்டு வந்து நம்ம போட் ஹவுஸில் ட்ராப் பண்ணிடுவாங்க. மார்னிங் ஒரு 8:45 நம்ம செஃப் உன்னி கிருஷ்ணன்னா நமக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாருங்க. கேரளா ஸ்டைலில் கேரளா ஃபேமஸான புட்டும் முட்டைக்கறியும் செஞ்சு கொடுத்தாருங்க. வேறு லெவலாக இருந்துச்சுங்க ஃபுட்டு. நம்ம மார்னிங் 9:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோடனே நம்ம போட்டை மறுபடியும் கரைக்கு கொண்டு வந்துடுவாருங்க. நம்ம 9 to 9:15 நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம், நீங்கள் ஆலப்பி வரதா இருந்தால் தாராளமாக கேரா போட் ஹவுஸ் சர்வீஸை வந்து புக் பண்ணிட்டு வரலாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்களோட செஃப், அவங்க கேப்டன் எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஸ்பெஷல் மென்ஷனாக நம்ம செபாஸ்டின் அண்ணாவை சொல்லியே ஆகணும். அவங்க தாங்க மேனேஜர். ஸோ ரொம்ப கைட் பண்ணி எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. போட்டோ விட்டு வெளியே வந்த உடனே அங்கேருந்து ஆட்டோ பிடிக்கிறதுக்காக நம்ம போட் செட்டியில் நடந்து போயிட்டு இருந்தோம். போகிற வழியிலேயே பிரம்மாண்டமான லக்ஸூரியஸ் ஹவுஸ் போட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சுங்க. நம்ம போட் ஜெட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து வின்னைத்தாண்டி வருவாயா மூவி ஷூட் பண்ண புலிக்குண்ணு St.Marry சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியிலேயே நம்ம ஆட்டோ டிரைவர் கசவு ஆலையாங்கிற இந்த ஷாப்பில் நிப்பாட்டி உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணிக்க சொன்னாருங்க. நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம், பட் பயங்கர காஸ்ட்லியாகவே இருந்துச்சுங்க. முன்னாடியே வீவிங் மிஷினில் அவங்க ட்ரெஸ் தயாரிச்சுட்டுருக்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த சத்தம் வேறு லெவலுங்க. ஸோ எங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக இருந்தனால ஸோ வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் சர்ச் பார்க்க போயிட்டு இருந்தோம். நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே போட் ஹவுஸ் புக் பண்ணிட்டு வந்தால் இங்கே எப்படிலாம் ஏமாற சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலான லோக்கல் வெப்சைட்டில் புக் பண்ணீங்கன்னு வைங்க, நமக்கு அங்கே காமிக்கிற போட் ஹவுஸோட பிக் வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட லோக்கலான போட் ஹவுஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல ஸ்டாண்டர்டான வெப்சைட்டில் அதோட ரிவ்யூ பார்த்து புக் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக புன்னமடாங்கிற ஏரியாவிலேருந்து 30 km ஆட்டோ ட்ராவல் பண்ணி புலிக்குண்ணுங்கிற ஏரியாவில் இருக்கிற St.Marry சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இந்த சர்ச்சில் தாங்க வின்னைத்தாண்டி வருவாயா மூவி சில சீன் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவி ஷூட் பண்ணலேருந்து இந்த சர்ச்சு பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆலப்பி வரக்கூடியவங்க இதோட டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே கன்சிடர் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பசங்க இதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க.
நாங்கள் சண்டே வந்துட்டதுனால உள்ளே வந்து கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால் உள்ளே ஃபோட்டோவோ வீடியோ எங்களால் எடுக்க முடியல. உள்ளே அப்படியே தாங்க இருக்குது, அந்த மூவியில் எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி தாங்க இருக்குது. எந்த செட்டப்புமே அவங்க சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாங்க. நாம் ஃபைனலாக இப்போ ஆலப்பி போட்டோஸ் ட்ரிப்போட எண்டு போர்ஷனுக்கு வந்துட்டோங்க. இதோட பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த ஆலப்பி ட்ரிப்போட பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சக்ஸஸ் பாலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.